शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। என்னாச்சு? ஏந்திர 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 மெதுவா ஏந்திர. ஒரு நிமிஷம் என்ன, காலையில நிறைய வேலை இருக்கு தெரியுமா? இந்த வாய தர. ஆமா, மத்தியானம் வருவாங்க, சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க, சரியா? அதுக்குள்ள நீ மணி அடிக்காத, ரொம்ப முக்கியனா மட்டும் மணி அடி போதுமா? ம், சரி. நான் கடைக்கு கிளம்புறேன், சரியா? அண்ணா சாப்பாடு கொடுக்க வந்துடுவேன். இது என்னது? இந்த பிளவுஸ் மூணாவது தடவையா கொண்டு வர, இத ஏன் ஒழுங்கா தைக்க மாட்டேங்கற? ஃபிட்டிங்கே சரியா இல்ல, இப்பவும் ரொம்ப லூசா இருக்கு. சரி, நீ ஒன்னு சொல்லு, நான் என்ன அவ்வளவு குண்டாவா இருக்கேன்? கோபப்படாதீங்க, இப்பவே கரெக்ட் பண்ணிறேன். பண்ணி தானே ஆகணும், இல்லனா நடக்கறதே வேற. ஒரு நயா பைசா கூட தர மாட்டேன். வணக்கம் அண்ணி. அம்மா, ஏன் இவ்வளவு கோபமா கத்துறீங்க? இந்த ஜெயலு இருக்கானே, ஒரு பிளவுஸ் கூட தைக்க தெரியல. என்னன்னு நீங்க பல தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், இவர மாதிரி அருமையா தைக்கிறவங்க இந்த ஊர்ல யாருமே கிடையாது. என்ன பண்றது, இந்த ஊர்லயே இவர் ஒருத்தர் தான் டெய்லர். நிமிர்ந்தும் பார்க்க மாட்டாரு, கண்ணை திறந்து மெஷர்மெண்ட்டும் எடுக்க மாட்டாரு. நல்லா சொன்ன. சரி சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் இந்த பிளவுஸ், இது சரியா வரலன்னா நீயே போட்டுக்க. என்னாச்சு ஜெயலுன்னு, மறுபடியும் இன்னைக்கு உங்களுக்கு பூஜையா? சரி ஜெயலுன்னு, எனக்கு இந்த குர்தா ரெண்டு நல்ல வேணும். சரி, மெஷர்மெண்ட் எடுங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்? 8. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் பசிக்குதுன்னு சொல்லுவேன், சாப்பிடு. 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 போதுமா? எப்படி இருக்க ஜெயலு பாய்? வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? அப்படியே படு. இப்போ சொல்லு. நம்ம லைஃப் ஜாலியாக போகுதுண்ணே, நீ சொல்லு. அம்மாவுக்கு சேவை பண்ணிகிட்டே தான் இருக்க போறியா? லைஃப்பில் இப்படியே தான் இருக்க போறியாண்ணே? அட,
இப்பவே பாதி வயசு போயிடுச்சு, மீதி இருக்க வயசுலயாவது கொஞ்சம் என்ஜாய் பண்ணனே. எதுக்கு நீ கண்டல் பண்ற? நான் ஒரு விஷயம் சொல்லவா? சில சமயம் நானே யோசிப்பேன், நம்மளும் டெய்லரா இருந்திருக்கலாமேன்னு. ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும்ல. நீ நினைக்கிற அளவுக்கு அது ஜாலி இல்ல. உனக்கு அளக்க தெரியல, தொட்டு அளக்க தெரியலன்னு சொல்ல வந்தேன். நான் ஒன்னு சொல்லவா? தப்பா எடுத்துக்கூடாது சரியா? உனக்கு 35 வயசு ஆகுது, ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா உன்னை விட நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இத சொல்லத்தான் இங்க வந்தியா? அட, என்னென்ன கோச்சிக்கிறீங்க, எதுக்கு அப்செட் ஆகுறீங்க? சும்மா உன் கூட விளையாட்டுக்கு தான் நான் சொல்றேன். சரி, நான் ஒரு விஷயம் சொல்லவா? அந்த முன்சியோட பொண்ணு இருக்கல்ல குடியா, அவகிட்ட மனசை பறி கொடுத்துட்டேன். கொடுங்க. போடு. போட்டுக்கடுமா? எங்க போடுறது? இங்க உள்ள. ஜெயலு அண்ணா, இது ரொம்ப லூஸா இருக்கு, ஈவினிங் குள்ள கொஞ்சம் டைட் பண்ணி கொடுத்துருங்க. ஈவினிங் வந்து வாங்கிட்டு போறேன் சரியா? நீங்க ஜதின் அண்ணன் தானே? முதல்ல அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுக்காம எப்படி தப்பிங்க? இல்ல, ஏழு ஏழு வைங்க. ஏழு. என்னாச்சு? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உங்களுக்கு ஜுரம் அடிக்குது? இந்தாங்க டேப்லெட், இத போட்டுக்கங்க. சரி, இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? ரெண்டு நாளைக்கு அப்புறம். சரி, ரெண்டு நாள் கழிச்சு வர. மறக்காம டேப்லெட் சாப்பிடுங்க. நான் கொண்டு தரேன். இல்ல, நானே வரேன்.
என்னாச்சு? இதெல்லாம் உனக்கு இன்னுமா பழகல? என்னமா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி பாக்குறிய? சரி, புரியுது. உன்னால எதுவும் சொல்ல முடியல. என்ன எல்லாத்தையும் நீ தான் பாக்குறிய. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா பேர் வச்சுங்க எனக்கு. ஜத்தின். ஆனால் யாரும் அந்த பேரால் என்னை கூப்பிடல. என்னத்தா சொல்ல, அப்பன் டெய்லர் கடையை விட்டு போயிட்டான். கஷ்டப்படுறேன். இதுக்கப்புறம் நீ படுத்து தூங்குவ, திரும்ப சாப்பாடு கொடு, குளிப்பாட்டு, இதையே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். என்ன நான் கவனிச்சுக்கவே இல்லையே. இந்த 35 வருஷத்துல யாருமே எங்கிட்ட சரியா பேசினதில்லை, அன்பா ரெண்டு வார்த்தை பேசினதில்லை. சரி சரி இருக்கட்டும், என்னால லேடிஸ் கிட்ட பேச முடியல. சரி, அது என்ன பெரிய தப்பா? அப்படி நான் என்னதான் பண்ணிட்டேன்? எல்லாரும் என்ன கிண்டல் பண்ற அளவுக்கு யாரும் என்னை பத்தி யோசிக்கல. நீயும் தான் யோசிக்கல. அப்ப கோபம் வரத்தானே செய்யும், அதனால்தான் இப்படி பண்றேன். நீ என்னடா என் கதையை கேட்டு அழுவுற? எனக்கு தெரியும் உனக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு. சரி விடு, இப்ப தூங்கு. சரியா, படுத்துக்க. ஜெயலு அண்ணே, ஜெயலு அண்ணே, ஜெயலு அண்ணே. ஏண்டா கத்துற? அம்மா தூங்குறாங்க. அடா அம்மாவை விடுங்க, இங்க என்னோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்னாச்சு? குடியா இன்னும் வீடு போய் சேரலையா? எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, அவளை காணுமா? கிடைச்சிடுவா, பயப்படாத. நீ வீட்டுக்கு போ, போய் படு. அது எப்படி நான் பயப்படாம இருக்க முடியும்? மதியம் அவன் என் கூட தானே இருந்தா. அது மட்டும் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்னோட நிலைமை மோசமாயிடும். ஒன்னும் ஆகாதுப்பா, நீ அமைதியா வீட்டுக்கு போ, போய் படுத்துங்க, அவ வந்துடுவா. அவளுக்கு ஏதாவது ஆயி அப்புறம் நான் மாட்டிக்கிட்டேன்னா? அட, ஒன்னும் ஆகாது, வீட்டுக்கு போய் படுத்து தூங்குடா. சரி, நீ சொல்ற, நான் போறேன். அவன் ஒருவேளை இங்க வந்து ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே சொல்லு. சரியா? சொல்றேன். எங்க போனானே தெரியலையே.